هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه ينذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. كتاب الله لا شيء سواه يهذبنا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் மனித சமூகத்துக்கு படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, மனித சமூகத்துக்கு அறிவுரையாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான சரித்திரங்களை சொல்லி காட்டுகின்றான். அந்த சரித்திரங்களை ஒரு மனிதன் படிக்கிற பொழுது, அல் குர்ஆன் சொல்லுகின்ற அந்த வரலாற்று செய்திகளை ஒரு மனிதன் படிக்கிற பொழுது, நபிமார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், நல்ல மனிதர்கள் சத்தியத்தில் ஈடுபடுவதற்காக வேண்டி எவ்வளவு தியாகம் செய்தார்கள் என்பது போன்ற அடிப்படை விடயங்களை படித்து எங்களுடைய ஈமானை சரி செய்து கொள்வதற்கு அது காரணமாக இருக்க போகின்றது. அந்த அடிப்படையில் அல் குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற சரித்திரங்களுள் மிக முக்கியமான ஒன்றாகத்தான் யூசுப் நபி அவர்களுடைய வரலாறு இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, யூசுப் நபியுடைய வரலாற்றை பொறுத்தவரையில், ஏனைய நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது பல இடங்களில் அதை பிரித்து பிரித்து சொல்லுகின்றான். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அந்த வரலாற்று செய்திகளை அல்லாஹ் தொடர்பு படுத்தி காட்டுகின்ற நிலையை பார்க்க முடிகிறது. ஆனால் யூசுப் நபியுடைய வரலாற்றை பொறுத்தவரையில் சூரா யூசுப் என்ற ஒரு அத்தியாயத்தில் அவர்களுடைய வரலாற்று செய்தி அப்படியே முழுமையாக சொல்லி ஒரு அழகான ஒரு சரித்திரத்தை எங்களுக்கு பதிவு செய்வதன் மூலம் அதிலிருந்து நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அதில் இருக்கின்ற படிப்பினைகளை நாங்கள் எடுத்து நோக்குகிற பொழுது எங்களுடைய ஈமானை சரி செய்து கொள்வதற்கும் நாங்கள் இந்த சத்திய மார்க்கத்துக்கு அழைப்பு கொடுப்பதற்குமான ஒரு சில அடிப்படைகளை அந்த வரலாற்று செய்தியிலிருந்து பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஹுத்பாவினூடாக யூசுப் நபியுடைய வரலாற்று செய்தியில் எங்களுக்கு இருக்கின்ற படிப்பினைகளை சுருக்கமாக எடுத்துச் சொல்லலாம் என நினைக்கின்றேன்.
அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே சூரா யூசுப் என்ற அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கிற பொழுது எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால் நஹனு நகுஸ்ஸு அலைக அஹ்சனல் கஸஸி பிமா ஔஹைனா இலைக ஹாதல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இந்த குர்ஆனை அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்ததன் மூலம் அழகான சரித்திரங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அழகான கதைகளை உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் என்று அல்லாஹ் இந்த சூராவுடைய ஆரம்பத்திலே இந்த அல் குர்ஆன் சொல்லுகின்ற சரித்திரங்களுக்குள்ள மிக முக்கியமான பண்பை சொல்லி காட்டுகின்றது அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே அல் குர்ஆன் சொல்லக்கூடிய சரித்திரங்களை நாங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது வெறுமனே கதைகளாக அல்லாமல் எங்களுடைய ஈமான் அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக இருப்பதை பார்க்க முடிகின்றது இந்த சூரா யூசுஃபிலே வருகின்ற மிக முக்கியமான படிப்பினைகளில் ஒன்றாக நபிமார்கள் இருக்கிறார்கள் அல்லவா மனிதர்களில் சிறந்தவர்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்றால் அது நபிமார்கள் என்று அடித்து சொல்லலாம் அந்த அளவுக்கு மனிதர்களில் சிறந்தவர்களை தான் அல்லாஹ் நபிமார்களாக தேர்வு செய்கின்றான் அந்த அடிப்படையில் அந்த நபிமார்களுக்கு மறைவான அறிவு இல்லை என்பதற்கு இந்த சூரா மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே மறைவான அறிவு என்று சொல்கிற பொழுது இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தை எடுத்து நோக்கினால் அந்த மறைவான அறிவு அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது என்று நம்ப வேண்டிய முஸ்லிம் சமூகம் அதை நபிமார்களுக்கு கொடுத்தது நபிமார்களுக்கு பின்னால் நல்லடியார்களுக்கு கொடுத்தது ஜிங்களுக்கு கொடுத்தது அதற்கு பின்னால் எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற பால் பார்க்கக்கூடிய குறி பார்க்கக்கூடிய மெய் பார்க்கக்கூடிய ஹசரத்துமார்கள் போன்றவர்களும் குறிசாஸ்திரம் பார்ப்பவர்களும் அறிவார்கள் என்ற ஒரு சிந்தனையிலே முஸ்லிம் சமூகம் வாழுகின்றது அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த சூறாவிலே பல இடத்தில் அல்லாஹ் எதை நிரூபித்து காட்டுகிறான் என்றால் இறைநேச செல்வர்களுள் முதல் கட்டத்திலே இருக்கக்கூடிய நபிமார்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மறைவானவற்றை சுயமாக அறிய முடியாது அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை மாத்திரம்தான் அவர்களால் அறிவிக்க முடியும் என்ற அடிப்படை செய்தியை பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் முதலாவது இடம் எங்கே வருகிறது என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள் ஏனென்றால் தன்னுடைய மக்களுள் யூசுப் நபியோடு தந்தை மிக நெருக்கமாக இருக்கிறார் மிக இரக்கமாக இருக்கிறார் இவருக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு மசூராவை நடத்துகிறார்கள் என்ன மசூரா நடத்துகிறார்கள் அல்லாஹ் அதை அல் குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுகின்றான் ஒவ்வொரு கூட்டத்தாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகின்றார் சிலர் சொல்லுகின்றார்கள் யூசுபை நீங்கள் கொலை செய்து விடுங்கள் இன்னும் சிலர் சொல்கிறார்கள் அவர்களை நீங்கள் ஒரு பாலைவனத்திலே எரிந்து விடுங்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிற பொழுது ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள் அவரை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம் அவரை ஒரு பாலடைந்த கிணற்றிலே நாங்கள் தள்ளிவிடுவோம் என்று அவர்கள் முடிவு பண்ணுகிறார்கள் ஏன் பாலடைந்த கிணத்திலே தள்ள வேண்டும் என்றால் அன்றைக்கு வழிப்போக்கர்கள் பயணம் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் தண்ணீர் தேவைப்பட்டால் அந்த பாலடைந்த கிடங்களுக்கு சென்றுதான் தண்ணீர் எடுப்பார்கள் அந்த நேரத்திலே யூசுப் என்ன செய்யலாம் தப்பி விடலாம் எனவே பாலடைந்த ஒரு கிணற்றிலே போட்டு விடுவோம் என்று முடிவெடுத்து என்ன செய்கிறார்கள் தன்னுடைய தந்தை இடத்திலே சென்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் தந்தையே யூசுப் என்ற எங்களுடைய சகோதரரை நீங்கள் எங்களோடு அனுப்புவது கிடையாது அவரை நீங்கள் எங்களோடு அனுப்பினால் அவரும் சந்தோஷமாக இருந்து விட்டு வருவாரே பயணத்தில் விளையாடி விட்டு வருவாரே அவரை நாங்கள் பாதுகாத்து கொண்டு வருவோம் என்று முஹம்மது நபியிடத்தில் அந்த யாக்கூப் நபியிடத்தில் மசூரா சொல்லுகின்றார்கள் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே அந்த நேரத்தில் தந்தை என்கின்ற அடிப்படையில் பிள்ளைகளை பற்றி விளங்கி வைத்திருந்தார் அந்த அடிப்படையில் அவர் சொல்லுகின்றார் என்னுடைய மகன் யூசுப்புடைய விடயத்தில் உங்களை நான் நம்ப மாட்டேன் நீங்கள் அவர்களை அழைத்து சென்று கொலை செய்து விடலாம் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது அந்த மக்கள் சொல்லுகின்றார்கள் நாங்க அவரை அழைத்து சென்று அவரை ஓனாய் சாப்பிட்டு விட்டால் நாங்கள் பெரிய ஒரு கூட்டமாக இருக்கிறோம் நாங்கள் இருக்கிற பொழுது எங்களுடைய சகோதரனை ஓனாய் சாப்பிட்டு விட்டால் நாங்கள் கை சேதவாளிகளாகி போய்விடுவோம் எனவே அப்படி ஒரு நிலைக்கு யூசுஃபை நாங்கள் விடமாட்டோம் அவரை நாங்கள் பாதுகாத்து எடுத்து வருவோம் என்று யூசுப் நபியிடத்திலே சொல்லுகின்றார்கள்
அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இவர்களுடைய இந்த ஆழமான உறுதியான இந்த பேச்சை பார்த்த பிறகு என்ன செய்கிறார் தந்தை யாக்கூபு நபி தன்னுடைய மகன் யூசுஃபை அவர்களை நம்பி அனுப்பி விடுகின்றார் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் 10 பிள்ளைகளும் சேர்ந்து யூசுஃபை கொலை செய்ய வேண்டும் என்று மசூரா செய்கிறார்கள் ஒரு பாலைவனத்திலே ஒரு திறந்த வெளியிலே தூக்கி வீசி விடுவோம் என்று மசூரா செய்கிறார்கள் பல பேருடைய கருத்து அவரை ஒரு பாலடைந்த கிணற்றிலே போட்டு விடுவோம் என்று இந்த செய்தி ஒரு நபிக்கு மறைமுகமான அறிவு இருக்கிறது என்றால் மறைவான அறிவை அறிகிற ஆற்றல் இருந்தால் அவர் என்ன சொல்லிருக்க வேண்டும் இந்த ஓநாய் கடிக்கிற செய்திகளை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எல்லோரும் ஒரு இடத்துல அமர்ந்து என்னுடைய மகனை கொலை செய்யறதுக்கு தானே மசூரா பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க எனவே என்னுடைய மகனை நான் உங்களோடு அனுப்ப மாட்டேன் அப்படித்தானே அடித்து சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அப்படி சொல்லவில்லை அவர் சாதாரணமாக காட்டு பயணங்கள் மேற்கொள்ளுகிற பொழுது மனிதனுக்கு எது ஆபத்தாக இருக்குமோ அதை வைத்து தன்னுடைய மகனை பயப்படுகிறார் ஓநாய் சாப்பிட்டு விடலாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறார் என்று அந்த காரணத்தை சொல்கிறார் மகன் பாதுகாப்பு கொடுப்பதாக உறுதிப்படுத்தி சொன்ன உடனே என்ன செய்கிறார்கள் ஒரு நபி தன்னுடைய மகனை நம்பி கொடுத்து விடுகிறார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அவர்கள் அழைத்து சென்று என்ன செய்கிறார்கள் யூசுப் நபியை பாலடைந்த கிணத்திலே தள்ளிவிட்டார்கள் தள்ளிவிட்டு அவர்களுடைய ஆடையை கலட்டி அதிலே போலியான இரத்தத்தை பூசி நபியிடத்திலே வருகிறார்கள் எப்படி வருகிறார்கள் தெரியுமா பொய்யான இரத்தத்தை அந்த உடுப்புல பூசி எடுத்துக்கிட்டு யாக்கூப் நபி இடத்திலே வருகிறார்கள் வந்து சொல்லுகின்றார்கள் தந்தை அவர்களே நாங்கள் எங்களுடைய பொருட்களுக்கு மத்தியில் யூசுஃபை விட்டுவிட்டு போய்விட்டோம் ஓனாய் அவரை சாப்பிட்டு விட்டது என்று சொல்லி அதற்குரிய ஆதாரமாக அவருடைய ஆடையில இரத்தம் பட்டிருக்கிறது பாருங்கள் என்று சொல்லுகின்றார்கள் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு நபிக்கு மறைவான அறிவு சுயமாக இருக்கிறது என்றால் என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்னப்பா பொய்ய சொல்றீங்க எனக்கு மறைவான அறிவு இருக்குது இந்த கிணத்துல தானே போட்டுட்டு வந்துறீங்க அப்படி சொல்ல வேண்டிய ஒரு நபி என்ன சொல்றாங்க தெரியுமா அந்த உடுப்பை பாக்குறாங்க சாதாரணமா எனக்கும் விளங்கும் உங்களுக்கும் விளங்கும் ஓனாய் ஒரு மனுஷனை பிடிச்சா உடுப்பு எப்படி இருக்கும் கலட்டின மாதிரி இருக்குமா இல்ல கீறி கிழிஞ்சி கந்தலாகியதாக இருக்கும் ஆனா அவர்கள் பொய்யான ரத்தத்தை பூசி கலட்டின் உடுப்பை கொண்டு காட்டுறாங்க இதை பார்த்து போட்டு வாப்பா சொல்றாரு பல் சௌவலத்திலக்கும் அம்புசுக்கும் அம்ரா நீங்க உண்மையிலேயே என்னமோ ஒரு திட்டம் தீட்டிட்டு தான் வந்திருக்கிறீங்க உங்களோட உள்ளம் செய்த சூழ்ச்சி தான் இது என்னுடைய மகனை நீங்கள் தான் ஏதோ செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா ஃபஸபுருஞ்சமீல் நான் அழகான முறையில் பொறுமையாக இருக்க போகிறேன் வல்லாஹுல் முஸ்தான் அலா மா தஸிஃபூன் நீங்கள் சொல்லக்கூடிய விட அல்லாஹ்தான் உதவியாளனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுகின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த செய்தி எனக்கும் உங்களுக்கும் எதை உணர்த்துகிறது இது இரண்டாவது கட்டம் முதலாவது கட்டம் தன்னுடைய ஆண் பிள்ளைகள் ஒரு மகனை கொலை செய்ய வேண்டும் என்று மசூரா எடுத்த செய்தி ஒரு தந்தை நபிக்கு தெரியவில்லை இது முதலாவது இரண்டாவது கட்டம் தன்னுடைய மகனை கொண்டு போய் பாலடைந்த கிணத்தில் தள்ளிவிட்டு ஆடையில் பொய் ரத்தத்தை பூசிக்கொண்டு வருகிறார்கள் ஒரு நபியினால் எதை அறிய முடியவில்லை தன்னுடைய மகனின் நிலையை அறிய முடியவில்லை பிள்ளைகள் சொன்னதை கேட்டு நான் பொறுமையாயிருக்கிறேன் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று அவர்கள் பொறுமை காக்கிறார்கள் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று நாங்கள் பார்க்கிறோம் அடுத்த கட்டம் என்ன தன்னுடைய மகன் ஒரு நாட்டுக்கு அரசராகிறார் ஒரு பிரதேசத்துக்கு பொறுப்புதாரியாக மாறி தன்னுடைய ஆண் மக்கள் வறட்சியின் காரணமாக பாதிக்கப்படுகிற பொழுது அந்த பிரதேச தலைவரை நோக்கி உணவெடுப்பதற்காக சொல்லுகின்றார்கள் தானியம் வாங்கி வருவதற்காக வேண்டி செல்லுகின்றார்கள் சென்ற இடத்தில் என்ன நடக்கிறது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அந்த யூசுப் நபிதான் அந்த இடத்திலே பொறுப்புதாரியாக இருக்கிறார் அவர்கள் தன்னுடைய ஆன்மா தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் திரும்பி வருகிற பொழுது அடுத்த சகோதரனை அழைத்து வர வேண்டும் யூசுப் நபிக்கு இன்னொரு சகோதரர் இருக்கிறார் புனியாமின் அவரை நீங்கள் அழைத்து வரவில்லை என்றால் உங்களுக்கு நாங்கள் தானியம் தரமாட்டோம் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள் அனுப்புகிற பொழுது என்ன செய்கிறார்கள் தெரியுமா அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் அவர்களுடைய பொதியிலேயே மறைத்து அப்படி அனுப்பிவிடுகிறார்கள் தன்னுடைய காவலாளிகளிடத்தில் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய பொருட்களை நீங்க எடுக்காதீங்க அதை அவர்களுடைய அந்த பையிலே போட்டு அவர்களோடு அனுப்பிடுங்க அப்படி சொல்லிடுறாங்க அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே அந்த ஆண் மக்கள் போய் யாக்கூபு நபியிடத்திலே சொல்லுகின்றார்கள் தந்தையே நாங்கள் அந்த அரசனிடத்திலே சென்று தானியம் கேட்டோம்
எங்களுடைய அடுத்த சகோதரனை அனுப்பவில்லை என்றால் அடுத்த முறை தானியம் தராத தரமாட்டார் என்று சொல்லுகின்றார் என்று சொன்னபொழுது அவர்கள் தங்களுடைய அந்த பைகளை திறக்குகின்றார்கள். திறக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கொண்டு போன அந்த சாமான்கள் எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. வாப்பா என்ன யோசிக்கிறார் தெரியுமா? அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் கொடுக்க வேண்டிய பொருளை கொடுக்காமல் அதையும் திருடி கொண்டு வந்து விட்டீர்களே என்ற கருத்திலேதான் தன்னுடைய மக்களை பார்க்கிறார். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பிள்ளைகள் சொல்கிறார்கள், இல்லை இல்லை, எங்களோடு வந்த கூட்டத்தாடத்தில் கேளுங்கள், நாங்கள் இதை திருடவில்லை, இது ஏதோ ஒரு அடிப்படையிலே வந்திருக்கிறது, நாங்கள் கொடுத்ததை திருப்பி தந்திருக்கிறார், எங்களுடைய மகனை சகோதரரை எங்களோடு அனுப்பினால் நாங்கள் திருப்பி சென்று தானியம் வாங்கி வருவோம் என்று சொல்லுகின்றார்கள். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது யார் அந்த இடத்துல தலைவராக இருக்கிறது? யாக்கூபு நபியுடைய மகன் யூசுப்பு நபி தான் பொறுப்புதாரியா இருக்கிறார். அந்த விஷயம் யாருக்கு தெரியாது? யாக்கூபு நபிக்கு தெரியல. யாக்கூபு நபிக்கு தெரியாம அது ஏதோ ஒரு அரசர் நினைக்கிறாங்க. அந்த யூசுப் நபி எதுக்காக அடுத்த சகோதரனை கேட்கிறார் என்று யோசிக்கல. அந்த அளவுக்கு என்ன மறைவான அறிவு இல்லாம தன்னுடைய ஆண் பிள்ளைகள் சொல்லக்கூடிய பேச்சை கேட்கக்கூடிய நிலையில்தான் ஒரு நபி இருந்தார் என்றால், அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது எதை உணர்த்துகின்றது? நபிமார்களுக்கு சுயமாக தானாக மறைவானவற்றை அறிகின்ற ஆற்றல் இருக்கவில்லை. அல்லாஹ் எதையெல்லாம் அறிவித்துக் கொடுத்தானோ அதை மாத்திரம் சொல்லுகிற சக்தி தான் இருந்தது. பாருங்கள், யூசுப் நபி ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாங்க தெரியுமா? யூசுப் நபியே ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, இரண்டாவது கட்டம் அவர்கள் புனியாமீன் என்ற சகோதரனை அழைத்துக் கொண்டு யூசுப் நபியிடத்திலே போறாங்க. போன நேரத்தில் என்ன நடக்கு தெரியுமா? யூசுப் நபிக்கு தந்த சகோதரர்களையும் தெரியும், தந்த தம்பியையும் தெரியும். அவர் என்ன செய்யறாரு? ரகசியமாக தன் தம்பி கிட்ட சொல்றாரு, நீ எதுக்கும் பயப்படாதே, உன் சகோதரன் யூசுப் தான் நான் என்று ரகசியமாக சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு பின்னால அடுத்த சகோதரர்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த தானியத்தை கொடுத்து அனுப்ப சொல்றார். சகோதர கூட்டிட்டு வந்தாங்க தானே, தானியத்தை கொடுத்து அனுப்புங்க. கொடுத்து அனுப்புற நேரத்தில் யூசுப் நபி ஒரு காவலாளியை கூப்பிட்டு சொல்றாரு, அவருடைய ஒரு பாத்திரத்தை இந்த புனியாமீன் என்ற சகோதரோட அந்த பையில நீங்க மறைச்சிருங்க. அவர்கள் திரும்பி செல்கிற பொழுது அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க, அரசனுடைய ஒரு பொருள் காணாம போயிட்டுது, உங்களை நாங்க தேடி பார்க்கணும். என்ன செய்யறாங்க? தேடி பார்த்தா அந்த சகோதரன் பையில இருக்குது. நீங்க அந்த சூரா வாசி பாருங்க, உங்களுக்கு தெளிவாக விளங்க, சுருக்கமா சொல்லிட்டு போறேன். அதுக்கு போற என்ன செய்யறாங்க? ஒப்பந்தம் பண்றாங்க. யாருடைய பையில யாருடைய பொதியில் அந்த பொருள் அம்புடுதோ அவர் தான் என்ன செய்வாரு? கூலியாக அவர் சிறையில் அடைக்கப்படுவார், கைதியாக அடைக்கப்படுவார். ஒப்பந்தம் பண்ணி போட செக் பண்றாங்க. செக் பண்ணினா அந்த சகோதரர் இதுலதான் அவர் யூசுப் நபி ஒளிச்சு வைக்க சொன்னாங்க, அதுல இருக்குது. அதன் அடிப்படையில் புனியாமீன் என்ன செஞ்சிடறாரு? யூசுப் நபி கைப்பற்றி தந்த அரண்மனையில வைத்துக் கொள்றாரு. அடுத்த சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? வாப்பா கிட்ட தானியத்தை எடுத்துட்டு போறாங்க. போனா புனியாமீன் மகனையும் காணல. அந்த நேரத்தில் எவ்வளவோ சொல்றாங்க வாப்பாவை பார்த்து, வாப்பா எங்க சகோதரன் களை எடுத்துட்டாரு, அதனால கைதியாக பிடிச்சி போட்டாங்கன்னு சொல்றாரு. வாப்பா மகன்மார பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? இல்லை, யூசுப் நபியுடைய விடயத்தில் எதை சொன்னாரோ அதே வார்த்தையை சொன்னார்கள். பல் சௌவலத்திலக்கும் அம்புசுக்கும் அம்ரா ஃபஸபுரு ஜமீல், நீங்கள் தான் திட்டம் போட்டு தன்னுடைய மகனுக்கு ஏதோ தீங்கிழைத்து இருக்கிறீர்கள், நான் பொறுமையாளனாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். யூசுப் நபி ஆட்சி செய்கிற விஷயமும் தெரியாது, தன்னுடைய மகனை யூசுப் நபி தான் வைத்துக் கொண்டார் என்பதும் தெரியாது, தன்னுடைய மகன் திருடவில்லை அது அவர்களுடைய திட்டம் என்பதும் தெரியாது. எந்த அளவுக்கு நடக்கிறது என்று பாருங்கள். என்ன சகோதரர்களே காரணம்? ஏன் நான் இதை அழித்து சொல்கிறேன் என்றால், சூரா யூசுப்ல பல இடத்துல சொல்லி காட்டுறான். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிற பொழுது என்ன சொல்றான் தெரியுமா? யாக்கூபு நபியை பத்தி சொல்றான், அல்லாஹ் ஒரு நபியை பத்தி சொல்றான் எப்படி தெரியுமா? அவர் ஒரு அறிவாளி, அவர் ஒரு அறிஞர், அறிவுடைய மனிதர். எதுல தெரியுமா? லிமா அல்லம்னாஹு, நாங்கள் எதை அவர்களுக்கு அறிவித்துக் கொடுத்தோமோ, நாங்கள் எதை அந்த யாக்கூபு நபிக்கு படித்துக் கொடுத்தோமோ அதுல அவர் அறிவாளி. யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? யாக்கூபு நபியை பத்தி சொல்றான். அல்லாஹ் எதெல்லாம் படிச்சு கொடுக்க சொல்லிக் கொடுக்கவில்லையோ அது அந்த நபிக்கு தெரியாது. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதனாலதான் தன்னுடைய யூசுப் நபியை இழந்துவிட்டு கண்ணீர் வடித்து வடித்து
கண் என்ன செய்கிறது? குருடாய் போய் விடுகிறது. கண் பார்வை இழந்து விடுகிறது. மறைவான அறிவின் மூலம் தந்த மகன் இந்த இடத்துல இருக்கிறார் என்ற அறிஞர் அவர் என்ன செஞ்சிருக்கணும்? தேடி போயிருக்கணுமா இல்லையா? அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு மாறாக கண்ணீர் வடித்து வடித்து கண் வெளுத்து போய்விட்டதாம் என்று அல் குர்ஆன் சொல்கிற வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்ப்போம். என்னுடைய வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போகிறது, என்னுடைய வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போகிறது. எப்படி குறிசாஸ்திரம் பார்ப்பவர்களுக்கு, பள்ளியிலே பால் பார்ப்பவர்களுக்கும், நம்பர் போட்டு பார்ப்பவர்களுக்கும், மெய் பார்ப்பவர்களுக்கும் என்னுடைய வீட்டில் காணாமல் போன பொருள் எப்படி அவர்களுக்கு தெரிந்தது? முஸ்லிம் சமூகம் நம்புகிறதா இல்லையா? ஒரு நபிக்கு தண்ட மகன் எங்க இருக்கிறார் சுயமா அறிய முடியல. யார் அறியலாம்? எங்கட சமூகத்தில் இருக்கக்கூடிய பால் பார்க்கக்கூடியவர்கள், நம்பர் போட்டு பார்க்கக்கூடியவர்கள், அது போன்ற மறைவானவற்றை வாதாடக்கூடியவர்களுக்கு என்ன நடக்குது என்றே தெரியுமா? கணவன் மனைவிட பேர் எழுதி நம்பர் போட்டு பார்த்தா அவர் சொல்லிடுவாரா? சொல்றாங்களா இல்லையா? கணவன் மனைவி கிடையில நீண்ட நாள் பிரச்சனை. அரே, கணவன் மனைவிக்கு சண்டை வந்தா என்னப்பா செய்யணும்? இஸ்லாம் சொல்ற அடிப்படையில் தீர்வு தேடும். அதை விட்டு போடு, என்ன முடிவு எடுக்கிறாங்க? அட, இவ்வளவு காலமா நாங்க சந்தோஷமா வாழ்ந்தோம், இப்ப பிரச்சனை வந்ததே என்ன காரணம்? யாராவது செய்வினை செஞ்சிருப்பாங்க, யாராவது சூனியம் வச்சிருப்பாங்க, அப்படித்தானே முடிவு எடுக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் போட வேண்டியவர்கள் இங்க சிறுக்க செய்யறாங்க. என்ன, யாராவது சூனியம் வச்சதுனாலதான் எனக்கும் மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை. ஓடி போறாங்க யாருக்கிட்ட? பள்ளியில ஹசரத் மார் இருப்பாங்க, சமூகத்துல பால் பாக்குறவங்க இருப்பாங்க, அவர்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இப்படிதான் நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா வாழ்ந்தோம், இப்ப எங்களுக்கு இடையில சரியான பிரச்சனை, நீங்க தான் பார்த்து சொல்லணும். அவர் என்ன செய்வாராம்? ரெண்டு பேரையும் எழுதி போட்டு நம்பர் போட்டு பார்த்து உங்களுக்கு இன்னாரு சூனியம் வச்சாரு. இந்த இடத்துல அட, மறைவு ஞானம் இல்லையா இது? ஒரு மனிதனுக்கு கொடுக்கலாமா இந்த அதிகாரத்தை? யோசித்து பாருங்கள். ஒரு நபியால் அவன் நபிக்கு நம்பர் போட்டு பாக்கிருந்தது. யாக்கூபு நபிக்கு தந்த மகன் யூசுப்ன்ற பேர் எழுதி நம்பர் போட்டு பாக்கிருந்தது. மெய் பார்த்து இங்க தான் இருக்கிறான் கண்டுபிடிக்கிறது, அப்படிதானே? அப்படி முயற்சி பண்ணினாங்களா? இல்ல, தெளிவாக விளங்கினார்கள். அல்லாஹ் அறிவித்து தந்ததை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. தண்டுடைய யூசுப் நபி என்று விளங்கிக்கிட்டு யூசுப் நபி சொன்னாங்க தானே, தண்ட மக்கள்கிட்ட சொன்னாங்க, நான் தான் அப்பா யூசுப், நீங்க மரத்தை நீங்க அநியாயம் செஞ்சது ஞாபகம் இல்லையாண்டு சொல்றாங்க. சொல்லி போட்டு நீங்க போய் வாப்பாவை அழைச்சி வாங்க அப்படி சொல்லி அனுப்புறாங்க. அவங்க வாப்பாவை கூட்டிட்டு வந்தது போற அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு நபியுடைய வார்த்தையை பாருங்கள், நபியுடைய வார்த்தையை பாருங்க. யூசுப் நபி தன் எல்லா புள்ளகளையும் முன்னால வச்சுக்கிட்டு சொல்றாங்க, கால அலம் அக்குள்ளக்கும், உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? இன்னி அலமு மினல்லாஹி மாலா தஅலமூன், உங்களுக்கு தெரியாததை எல்லாம் அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்தான் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? எப்படி ஒரு நபி சொல்றாங்கன்னு பாருங்க. எனக்கு தெரியும்டாங்களா? ஏண்ட அறிவு உண்டு சொன்னாங்களா? எனக்கு மறைவான அறிவு இருக்குதுன்னு நபி சொன்னாங்களா? இல்லை, அவர்கள் சொல்ற வார்த்தையால சொல்லி காட்டுறான், கால ஆலமக்குள்ளக்கும், உங்களுக்கு நான் சொல்லலையா? இன்னி அலமு மினல்லாஹி, அல்லாஹ்விடத்திலிருந்து நான் அறிகிறேன் என்று உங்களுக்கு சொல்லலையா? அப்ப ஒரு நபி என்ன சொல்றாங்க? எனக்கு சுயமா அறியலாதப்பா, எனக்கு சொந்த அறிவு கிடையாது, அல்லாஹ் சொன்னாதான் எனக்கு அறியலாம், அல்லாஹ் சொல்லி தந்தால்தான் தெரியும் என்று அல் குர்ஆனில் இந்த யூசுப் நபியுடைய வரலாறு பல இடங்களில் எங்களுக்கு தொட்டு காட்டுகிறது. இறைநேச செல்வர்களான அந்த நபிமார்களுக்கே மறைவான அறிவு தெரியாது என்றால் எப்படி சகோதரர்களை முஸ்லிம் சமூகம் ஈமானை பறிகொடுத்தது? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே இந்த குர்ஆனுடைய அறிவுரைகள், நபிமார்களை பற்றி அல் குர்ஆன் என்ன சொல்கிறது என்ற அறிவுரைகள் முஸ்லிம் சமூகத்துக்கு கொடுக்கப்படாததனால், சரியாக போதிக்கப்படாததனால், மறைவு ஞானத்தை நபிமார்களுக்கும், மறைவான அறிவிட்டு அறிகின்ற ஆற்றலை ஜின்களுக்கும், மறைவான ரகசிய செய்திகளை எல்லாம் அறிகின்ற ஆற்றல்களை இந்த பெரியார்களுக்கும், மந்திரியக்காரர்களுக்கும், சூனியக்காரர்களுக்கும், சாஸ்திரக்காரர்களுக்கும் கொடுத்து ஈமானை விற்பனை செய்கின்ற ஒரு மோசமான நிலையை பார்க்கிறோம். எனவே இந்த யாக்கூபு யூசுப் நபியுடைய வரலாற்று செய்தி எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்ற முதலாவது ஈமானிய பாடம் என தெரியுமா? மறைவான அறிவை அறிகின்ற ஆற்றல் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. நபிமார்களாலும் அறியாத முடியாது. நபிமார்களால் அறியாத முடியாது என்றால்
அடுத்தவர்கள் யார்? அப்படித்தான் ஒருவரிடத்திலே சென்று மறைவானவற்றை கேட்டதை நம்பினால் என்ன நிலை? முஸ்லிமிலே ஹதீஸ் வருகிறது, யாராவது ஒருவன் மறைவானவற்றை பேசுகின்ற ஒருவனிடத்தில் சென்று எதிர்வு கூறுகின்ற எதிர்காலத்தை பற்றி பேசுகின்ற சாஸ்திரம் என்று சொல்வன் தானே இஸ்லாமிய பார்வையில் முஸ்லீம்கள் என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? குடிபாக்கிறது, வாழ்வாக்குறது, மெய்பாக்குறது. அந்த அடிப்படையில் ஒருத்தர்கிட்ட சென்று அவர் சொல்றது உண்மைதானே என்று ஏற்றுக்கொண்டால் அவருடைய 40 நாட்களின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று முஸ்லிமில் வருகிற ஹதீஸ் வருகிறது. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எனவே சூரா யூசுஃபில் வருகின்ற முதலாவது படிப்பினை மறைவு ஞானம் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமானது. மறைவானவற்றை அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தாலே தவிர எந்த நபிமார்களாலும் சுயமாக அறிய முடியாது என்பதை முதலாவது நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம், இந்த சூரா யூசுஃபிலிருந்து நாங்கள் பெறுகின்ற இரண்டாவது பாடம் என்னவென்றால், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது நல்லவனாக வாழ வேண்டுமா? எந்த சந்தர்ப்பத்திலும் அவன் நல்லவனாக வாழ வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு இறை சிந்தனை தேவைப்படுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஒரு பாடம் படித்து கொடுத்து விட்டு போனார்கள் சஹாபாக்களுக்கு. மிக நீண்ட ஒரு ஹதீஸ், அதுல இஹ்ஸான் என்றால் என்ன, அல்லாஹ்வோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது என்றால் என்ன என்பதை பற்றி சொல்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், எப்படி சொல்லிக் கொடுத்தார்கள்? இஹ்ஸான் என்றால், நாகரீகம் என்றால், நன்மையானது என்றால், நல்லது என்றால் என்ன தெரியுமா? நீ வணங்குகிற பொழுது அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். அல்லாஹ்வை நீ பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற சிந்தனையோடு வணங்க வேண்டும். இப்படித்தான் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாகரிகம் இருக்குதானே? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாகரிகம் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அதுக்கு பொதுவா இஹ்ஸான் என்று சொல்வாங்க. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை நானும் நீங்களும் சரியாக செய்ய வேண்டுமா? எங்களுக்கு வர வேண்டிய சிந்தனை என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், நான் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற சிந்தனை இருக்குமாக இருந்தால் வணக்க வழிபாடுகள் சரியாக இருப்போம். பாவமான விஷயத்தை விட வேண்டுமா? அதற்கும் தேவைப்படுவது அதே சிந்தனை தான். மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்ய வேண்டுமா? அதற்கும் தேவைப்படுவது அல்லாஹ்வை நான் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற சிந்தனையோடு இருந்தால் நல்லவர்களாக வாழலாம். இந்த யூசுப் நபி வாலிப பருவத்தில் இருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்களே சாதாரணமாக என்ன சொல்லுவோம் தெரியுமா? வாலிபர்கள் இப்படித்தான் இருப்போம் அப்படி சொல்லுவோம் தானே? முடிபழுக்கட்டுமே பள்ளிக்கு வருவோம் அப்படி சொல்லுவோம் தானே? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இரத்தோட்டம் கூடிய பருவம், எதையும் செய்ய துணிந்த பருவம், அதனால எதையும் செய்துட்டு போயிடும் அப்படிதானே? யூசுப் நபி அவர்கள் வாலிப பருவத்தில் இருக்கிற பொழுது அல்லாஹ் எப்படி அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வலம்மா பலக அசுத்தஹு, அவர்கள் அவர்களுடைய அந்த கடுமையான பருவம், அசுத்துண்டா பலமான பருவம், வாலிப பருவத்தை அடைந்த பொழுது அரசண்ட மனைவியில வீட்டில் இருக்கிறாங்க. அந்த பிரதேசத்துக்குள்ள அரசண்ட மனைவியிட வீட்டில் இருக்கிறாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மனைவி என்ன செய்கிறார் தெரியுமா? அரசண்ட மனைவி வீட்டின் கதவை அடைக்கிறாள். வீட்டின் கதவை அடைத்து விட்டு ஹை தலக், யாரை பார்த்து? யூசுப் நபியை பார்த்து, இரத்தோட்டம் கூடின பருவம், எதையும் செய்ய துணிந்த பருவம், அந்த பருவத்தில் இருக்கிற யூசுப் நபியை பார்த்து, யூசுஃபே என்னுடைய ஆசைக்கு நீ கட்டுப்படு, என்னோடு நீ தகாத உறவில் ஈடுபடு என்று யூசுப் நபியை அழைக்கிற பொழுது அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை தெரியுமா? காலம் ஆதல்லா, அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், அழகாக சொன்னார்கள் காலம் ஆதல்லா, அல்லாஹ்வே போதுமானவன், அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், இந்த அநியாயத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்டர்நெட் கஃபேக்கு சென்று சொந்த சாக்கில் இருந்து 60 ரூபாய் சல்லியை கொடுத்தோம், சொந்த கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்தோம், கதவை மூடினா என்னைய பார்க்க யார் இருக்கிறா அப்படிதானே? என்னைய தட்டி கேட்க யார் இருக்கிறா? நான் வேண்டியதை பார்ப்பேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, வெளிநாட்டுக்கு சென்றோம், குடும்பம் இல்லை, மனைவி மக்கள் இல்லை, ஊர் மக்கள் இல்லை, பள்ளி நிர்வாகம் இல்லை, எங்களை பார்ப்பதற்கு எதையுமே செய்ய துணிந்து விடுகிறோம் அல்லவா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த யூசுப் நபிக்கு எது தடைக்கல்லாக இருந்தது? எது தடைக்கல்லாக இருந்தது? அரசனுடைய வீட்டுக்கு நடக்குது, அதுவும் அரசனுடைய மனைவி அழைக்கிறாள், வீட்டின் கதவு மூடப்பட்டிருக்கிறது. தவறு செஞ்சா யாருக்காவது தெரியுமா? அடே, அப்படித்தான் தவறு செய்து மாட்டிக்கொண்டால் அரசன் தண்டிப்பாரா?
யோசித்து பாருங்கள் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, விபச்சாரம் செய்வதற்கு மிகவும் தகுதியான ஒரு இடம் என்றால், தகுதியான ஒரு சூழல் என்றால், அது யூசுப் நபிக்கு மாத்திரம் கிடைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்து கொண்டு என்ன சொல்றாங்க தெரியுமா, காலம் ஆதல்லா, அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், இந்த அநியாயத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்றாங்க. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது வழக்கு விசாரணையாக ஓடி போறாங்க, அந்த புஞ்சாதிர சதிவலையில சிக்குண்டு போகாமல் ஓடி செல்லுகின்றார்கள். கதவு மூடி இருக்குது, கதவை போய் திறந்தா முன்னுக்கு யார் இருக்கிறார், அரசன் இருக்கிறார். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ரெண்டு பேரும் கையுமையுமா மாட்டிக்கிட்டாங்க. பொம்புல என்ன சொல்றா, யூசுப் நபி தான் என்னைய என்ன செய்தார்கள், என்னை மோசமான நிலைக்கு உட்படுத்த பார்த்தார்கள். அவர் சொல்றார், யூசுப் நபி சொல்றாங்க, இல்ல அவர் தான் விரட்டிட்டு வந்தாண்டா கையுமையுமா மாட்டிக்கொண்டாங்க. அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, விரிவா நீங்க சூரா யூசுப் எடுத்து ஒரு நாளைக்கு அப்படி உட்கார்ந்து நீங்க வாசி பாருங்க என்ன நடக்குது. அந்த மனைவி சொல்றா யூசுப்பை பார்த்து, யூசுபே நான் விரும்பக்கூடியதை நீ செய்யவில்லை என்றால், நீ விரும்பக்கூடியதை நான் விரும்பக்கூடியதை நீ செய்யவில்லை என்றால், வலையில்லம் எஃப் எல் மா ஆமுரு, நான் சொல்றது அவர் செய்யவில்லை என்றால், லயுஸ் ஜனன்ன, அவரை நான் சிறை பிடிப்பேன், வலைய கூணம் மினசாகிறீன், அவரை நான் கேவலமான நிலைக்கு ஆளாக்கி விடுவேன் என்று யார் சொல்றா, அரசண்ட மனைவி சொல்றா. அரசண்ட மனைவிக்கு அதிகாரம் இருக்குமா இல்லையா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் ஈமான் நிறைந்திருந்த அந்த நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்றார்கள், கால ரப்பி சிஜினு அஹப்பு இலைய மிம்மா யதுஉனனி, அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள், என்னை படைத்த ரப்பே, அவர்கள் அழைக்கக்கூடிய அந்த உலக இன்பம், அதுக்கு தானே நாங்க நிறைய பாவம் செய்றோம், உலகத்துல இன்பம் உலகத்துல சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய தயார். அந்த யூசுப் நபி என்ன சொன்னாங்க தெரியுமா, அவர்கள் அழைக்கக்கூடிய அந்த பாவ செயலை விட, அவர்கள் அழைக்கக்கூடிய அந்த உலக இன்பத்தை விட, சிறைச்சாலை எனக்கு விருப்பத்துக்குரியது இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, திருப்பியும் சொல்லுகின்றார்கள், நீ அவர்களுடைய சூழ்ச்சியை விட்டு என்னை திருப்பவில்லை என்றால், சிறைச்சாலையில கொண்டு போய் அடைக்கவில்லை என்றால், நானும் அவர்களுடைய பாவத்துக்கு உட்பட்டு நானும் மடையர்களில் ஆகிவிடுவேன். எதை தேர்வு செய்யறாங்க, பாவத்திலிருந்து தப்புறத்துக்கு சிறைச்சாலையை தேர்வு செய்கிறார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உள்ளங்கள், ஈமானிய உள்ளங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்புகின்ற சமூகம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, உலக இன்பங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டாலும், உலகத்தில் பலவிதமான சோதனைகளை சந்தித்தாலும், யூசுப் நபி சிறைச்சாலையை தேர்வு செய்தார்கள் அல்லவா, அதுபோன்றுதான் நாங்கள் வாழ வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வளவு அற்புதமான அழகான ஒரு படிப்பினை எங்களுக்கு இந்த குரு அத்தியாயம் தருகிறது என்றால், அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாரும் சொன்னது என்ன தெரியுமா, மறுமை நாளையில் தலை உச்சியில் சூரியன் இருக்கிற பொழுது, தலை உச்சியில் சூரியன் இருக்கிற பொழுது வியர்வை வடிந்து வடிந்து மனிதர்கள் எல்லாம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு கட்டத்தில் வியர்வையில் மூழ்கி கிடக்கிற பொழுது, அதில் ஒரு கூட்டம் மூக்கு வரைக்கும் கடிவாளம் இடப்பட்டது போன்று வியர்வையிலே தத்தளித்துக் கொண்டிருப்பார்களாம். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ஏழு கூட்டத்தவர்களை தன்னுடைய நிழலை கொடுத்து கௌரவப்படுத்துவானாம். அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா, அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா, அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளால் சொன்னார்கள், அழகான ஒரு பெண்மணி, அழகான ஒரு பெண்மணி, சமூகத்திலே மதிப்புள்ள பொருளாதார வசதி உள்ள ஒரு பெண்மணி, விபச்சாரத்துக்கு அழைக்கிற பொழுது, தகாத செயலுக்கு அழைக்கிற பொழுது, இன்னி அகாவுல்லா, நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்லி அந்த விபச்சாரத்தில் ஈடுபடாமல் ஒருவன் தவிர்ந்து கொண்டால், அவனுக்கும் அந்த மறுமையில் அல்லாஹ் நிழலை கொடுத்து கௌரவிப்பான் என்று நபிகளால் சொன்னார்களா இல்லையா? அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று. நாங்கள் இன்றைக்கு என்ன யோசிக்கிறோம், என்னை தட்டி கேட்க யார் இருக்கிறார், என்னை தட்டி கேட்க யார் இருக்கிறார், என்னிடத்தில் கேள்வி கேட்க யார் இருக்கிறார், என்னை தடுக்க யார் இருக்கிறார் என்றல்லவா எல்லா பாவங்களையும் செய்கிறோம், எல்லா அநியாயங்களையும் செய்கிறோம். இந்த சூரா யூசுப் எனக்கும் உங்களுக்கும் படித்து தருகிற பாடம் என்ன, உன்னை யார் தட்டி கேட்காவிட்டாலும், உன்னிடத்தில் யார் கேள்வி கேட்காவிட்டாலும், உன்னை யார் தடுக்காவிட்டாலும், ஒருவன் இருக்கிறான்ப்பா, படைத்தவன் ரப் இருக்கின்றான், மறுமை நாளில் உன்னை எழுப்புவான், உன்னை விசாரிப்பான் என்ற அந்த சிந்தனை வர வேண்டும் என்ற ஒரு பாடத்தை இந்த சூரா யூசுப் எனக்கும் உங்களுக்கும் படித்து தருகிறது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு, அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும்
இந்த இறையச்சத்தை உள்ளத்திலே வளர்த்துக்கொண்டு உலகத்தின் இன்பங்களை எல்லாம் காலுக்கு கீழால் போட்டு மிதித்துவிட்டு மறுமைக்காக வாழுகின்ற நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற படிப்பினையை இந்த சூரா யூசுஃபிலிருந்து நானும் நீங்களும் பெற வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தது என்ன தெரியுமா? இந்த சூரா யூசுஃபிலிருந்து நானும் நீங்களும் பெறுகின்ற மிக முக்கியமான ஒரு படிப்பினை. இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தில் ஏன் பிரச்சனை? முஸ்லீம் சமூகம் ஏன் பல கூறுகளாக உடைந்து போயிருக்கிறது? சத்தியத்தை தெளிவாக சொல்வதில்லை. அதுதான் காரணம் சகோதரர்களே. சத்தியத்தை தெளிவாக சொல்லாமல் இருப்பதுதான் முஸ்லீம்களுக்கு இடையில் பிரச்சனை வருவதற்கு முக்கியமான காரணம். நான் ஒரு மார்க்க விஷயத்தை மிம்பர்ல சொல்றேன். சொல்ற நேரத்தில் 10 பேர் அடிக்க வாரீங்க. இன்னொரு ஹசரத் இருக்கிறார், அவர் என்ன செய்ய வேண்டியிருக்குது? அவர் சொன்னது சரியப்பா, ஏன் அடிக்க போறீங்கன்னு கேட்டா அடிக்கிறவங்க அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்க. அட ஹசரத்தும் சொல்லிட்டாருன்னு பேசாம போயிருவாங்க. அவர் என்ன செய்யறாரு? சத்தியத்தை விளங்கிக்கிட்டு பேசாம இருக்கிறார். அதனாலதான் மக்கள் அடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் தெரியுங்க? இலங்கையில் எங்கே பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் தெரியுமா? சத்தியத்தை தெளிவாக சொல்வதில்லை. அதுல ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவங்கள வேற என்ன தெரியுமா? ஒருத்தர் மார்க்கத்திலாம் கேள்வி கேட்பாரு, சுத்தி வளைச்சு மூக்க பிடிப்பாங்க. என்ன சுத்தி வளைச்சு மூக்க பிடிப்பாங்க? கொழும்புல இருந்து காலிக்கு வாரத்துக்கு என்ன 3 hour பஸ் இருக்குது. ஆனா அவங்க வார பஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? கொழும்புல இருந்து பதுல்ல போய், பதுல்ல இருந்து வெள்ளவாய வந்து, வெள்ளவாயில அம்மா தோட்டம் வந்து அப்படி வருவாங்க. இப்படி வந்தா இவனை புத்தி உள்ளவன் சொல்லுவோம், மடை என்று சொல்லுவோமா? இப்படி ஒரு சமூகம் முஸ்லீம்கள் இருக்குது. சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு கேட்கிற கேள்விக்கு நேரடியா பதில சொல்லாம என்ன செய்யறது? சுத்தி வளைச்சு மூக்க பிடிக்கிறது. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏனப்பா சத்தியத்தை மறக்கிறீங்கன்னு கேட்டா சமூகத்துல பிரச்சனை வரும். அதனால இப்படித்தான் போக வேண்டியிருக்குது. என்ன செய்வாங்க? சாதாரணமா மழிப்பீடு போயிருவாங்க. இந்த யூசுப் நபியோட வரலாறுல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அழகான ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. தெரியுமா, யூசுப் நபி சிறைச்சாலையில போடப்படுறாங்க. சிறைச்சாலையில போடப்படக்கூடிய நேரத்தில் இன்னும் 2 கைதிகள் அவர்களோட சிறைச்சாலையில போடப்படுறாங்க. சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது அந்த 2 பேரும் இந்த யூசுப் நபியின் செயற்பாடுகளை எல்லாம் பார்த்து போட்டு அவங்கள்ட்ட சொல்றாங்க, உங்களை பார்த்தா நல்ல மனுஷன் போல விளங்குது, நாங்க 2 பேரும் 2 கனவு கண்டோம், அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே இதை அழகாகவும் தெளிவாகவும் சொல்கிறார்கள். என்ன கேட்கறாங்க? யூசுப் நபியை பார்த்து, இன்னைக்கு எங்களுக்கு சமூக அங்கீகாரம் தானே தேவை? சமூகத்துல 10 பேர் புகழ்ந்துட்டா அதை விட வேற ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை, அப்படிதானே? அதுக்காக மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்க தயார். யூசுப் நபியை பேசிக்கு என்ன சொல்றாங்க? உங்களை பார்த்தா நல்ல மனுஷரை போலதான் விளங்குது, அதனால கேட்கிறோம்ன்றாங்க. அட அங்கீகாரம் கிடைச்சா என்ன செய்யணும்? அங்கீகாரத்தை பாதுகாக்கத்தானே வழிபாக்கணும். இல்லை சகோதரர்களே, யூசுப் நபியை அழைத்து சிறையின் தோழரே, நாங்க 2 பேரும் 2 கனவு கண்டிருக்கிறோம், அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. ஏன் தெரியுமா உங்கள்கிட்ட கேட்கிறோம்? உங்களை பார்த்தா நல்லவரை போல விளங்குது. அந்த நேரத்தில் நானும் நீங்க என்ன செய்வோம்? அட 2 பேரும் விரும்பிட்டாங்க, எப்படியாவது கொள்கையை மறைச்சு ஆளை பிடிக்கணும், அப்படிதான் நாங்க பாக்குறது. கொண்ட கொள்கையை அப்படியே மறைச்சு ஆள் பிடிக்கிறதா எங்களுக்கு நோக்கம், ஜமாத்து வளர்க்கிறதா நோக்கம். அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதுக்காக சத்தியத்தை தெளிவா சொல்றது இல்ல. இவங்க 2 வேலையை செஞ்சாங்க. முதலாவது வேலை என்ன தெரியுமா? நான் நல்ல மனுஷன் சொல்றேன் தானே அப்பா, நான் எதுல நல்லவன் தெரியுமா? தந்த கொள்கையை வெளிப்படுத்தி சொல்லுகின்றார்கள். தான் எதை சார்ந்தவன், என்னுடைய போக்கு என்ன என்பதை பற்றி அழகாக சொல்லுகின்றார்கள். இந்த சாப்பாடு கைதிகளுக்கு கொடுக்கிற சாப்பாடு இருக்குதானே, அந்த சாப்பாடு உங்கள்கிட்ட வந்து அதை நீங்க சாப்பிடுறதுக்கு இடையில உங்களுக்கு நான் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்றேன் சொல்லி போட்டு, கனவுக்கு விளக்கம் தானே சொல்லணும், அதை ஒரு பக்கம் வச்சு போட தெரியுமா சொல்றாங்க. அவர்கள் சொல்கிறார்கள், தாலிக்குமா மிம்மா அல்லமணி ரப்பி, நான் சொல்ல போற விளக்கம் அல்லாஹ் எனக்கு படிச்சு தந்தது, அல்லாஹ் எனக்கு கற்று தந்தது. இன்னி தரக்து மில்லத்த கௌமின் லா யூமினூன பில்லா, அல்லாஹ்வை நம்பாத என்னுடைய சமூகத்தின் மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு நான் வந்திருக்கிறேன். எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம தந்த கொள்கை என்ன அடிச்சு சொல்றாங்க. வாலிபர்களே, ஈமானிய உறவுகளே, யூசுப் நபியுடைய வரலாற்றில் இருந்து நானும் நீங்களும் படிக்கிற பாடம், சமூக அங்கீகாரத்தை அல்லாஹ் தருவான், சமூகத்திலே செல்வாக்கையும் மதிப்பையும் அல்லாஹ் தருவான். எங்களுக்குரிய கடமை என்ன தெரியுமா? சத்தியத்தை தெளிவாக சொல்வதுதான். யூசுப் நபி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, நான் என்னுடைய சமூக மக்கள் ஏற்றிருக்கிற அல்லாஹ்வை நம்பாத அந்த மார்க்கத்தில் இருந்து அவர்களை விட்டுவிட்டு நான் ஒரு மூமினாக வந்திருக்கிறேன் சொல்லி போட்டு சொல்றாங்க. என்னுடைய பெற்றோர்களாகிய, என்னுடைய மூதாதையர்களாகிய இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்கூப் அவர்களுடைய மார்க்கத்தை நான் பின்பற்றுகிறேன்.
செய்கிறேன் என்று சொல்லி போட்டு மாக்கானலனா அன்னுஷரிக்க பில்லாயிமின்சை அல்லாவுக்கு எதையுமே இணை வைக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லப்பா எப்படி விளக்கம் பாருங்க சொல்லி போட்டு சொல்றாங்க ஆனாலும் மனிதர்கள் அதிகமானவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது கிடையாது இணைதான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி போட்டு இது முதலாவது தண்ட கொள்கையை வெளிப்படுத்துறது கேட்ட கேள்வி என்னமோ இவங்க முதலாவது நீங்க என்ன நல்லவன்றீங்க தானே எதுல நல்லவன் தெரியுமா உங்களை போல நான் சிறுக்கு வச்சுக்கிட்டு இருக்கல உங்களை போல நான் அத பாவம் இத பாவத்தை செய்யல நான் அல்லாஹ்வை ஏற்றிருக்கிற உண்மையான ஒரு முஸ்லிம் சிறுக்கு வைக்காதவன் சொல்லி போட்டு முதலாவது தந்த கொள்கையை வெளிப்படுத்த பயம் இரண்டாவது என்ன பயம் அடுத்தவனுக்கு சத்தியத்தை சொல்ல பயம் இவங்க என்ன செய்யறாங்க முதலாவது தந்த கொள்கையை எடுத்து சொல்லி போட்டு இரண்டாவது என்ன செய்யறாங்க தெரியுமா யா சாஹிபை சிஜினி சிறை நின்று இரண்டு தோழர்களே என்னுடைய இரண்டு நண்பர்களே அர்பாவும் முத்தபர்ரிகூன கைரன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார் நீங்கள் வணங்கிக் போறைய சிதறிப்போய் இருக்கக்கூடிய இந்த கடவுள்கள் மூளையிலையும் முடுக்கிலையும் ஆங்கிங்கே வைத்துக் கொண்டு வணங்கக்கூடிய இந்த பல கடவுள் கொள்கை சிறந்த அல்லது அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார் உலகத்தை அடக்கி ஆளக்கூடிய அந்த ஒரே இறைவன் அல்லாஹ் சிறந்தவனா என்று கொள்கை பிரச்சாரம் செய்கிறார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சொல்லுகின்றார்கள் நீங்கள் வணங்கக்கூடிய இந்த சிலைகள் எல்லாம் நீங்களாக உருவாக்கி கொண்டதே தவிர அதற்கெல்லாம் அல்லாஹ் ஆதாரத்தை இறக்கி வைக்கவில்லை என்று கொள்கையை தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே கேட்ட கேள்வியை நான் முன்னால் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்ன கேட்டாங்க ரெண்டு பேரும் கனவு கண்டிருக்கிறோம் விளக்கம் சொல்லுங்கன்றாங்க விளக்கத்தை ஒரு பக்கம் வச்சு போட்டு தண்ட கொள்கையை பிரச்சாரம் செய்து சத்தியத்தின் பக்கம் அவர்களை அழைக்கிறார்கள் அழைத்து போட்டு தான் சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் கண்ட கனவு என்ன தெரியுமா ஒருத்தர் இப்படி கட்டிங்களே அப்படி நடக்கும் அடுத்தவர் இப்படி கண்டிங்களே அப்படி நடக்கும் என்ன செய்யறாங்க விளக்கம் சொல்றாங்க அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே ஏன் யூசுப் நபியில வரலாறு அழகான வரலாறு சொல்றோம் படிப்பினை இருக்குதுன்னு ஏன் நல்லா சொல்லி காட்டுறான் இதுதான் சகோதரர்களே படிப்பினை இதுதான் படிப்பினை எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சூரா யூசுப்பில் இருந்து நானும் நீங்களும் பெறுகின்ற மிக முக்கியமான படிப்பினை எந்த இடத்துக்கு போனாலும் கொண்ட கொள்கையை விட்டுக் கொடுக்க கூடாது முதலாவது தந்த கொள்கையை தான் எழுதி சொல்லணும் நான் உண்மையான முஸ்லிம் அல்லாஹ்வை ஏற்றிருப்பவன் நபிகளாரை பின்பற்றுபவன் குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக கொண்டிருப்பவன் வேறு எதற்கும் நான் தலை சாய்க்க போவதில்லை என்று தன்னுடைய கொள்கையை எடுத்து சொல்லி மக்களே நீங்கள் சிறுக்கு செய்கிறீர்களா நீங்கள் பித்தத்து செய்கிறீர்களா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சத்தியத்துக்கு வாருங்கள் என்று அழைப்பதுதான் உண்மையான முஸ்லிமின் அடையாளம் என்பதை சூரா யூசுஃபில் இருந்து நானும் நீங்களும் படிப்பினை பெறுவோமாக வல்லவன் ரஹ்மான் அந்த சூராவில் இருந்து பரிபூர்ணமான படிப்பினை பெறக்கூடிய நல்ல மக்களாக என்னையும் உங்களை மாக்கி விடுவானாக வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே சூரா யூசுப் என்ற யூசுப் நபியுடைய வரலாறை கொண்ட அந்த அத்தியாயம் எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற ஈமானிய பாடம் என்ன ஈமானிய படிப்பினைகள் என்ன என்பதை பற்றி நானும் நீங்களும் பார்த்து வருகின்றோம் அதே தொடரிலே இன்னொரு படிப்பினை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுக்கு என்ன பிரச்சனை நேர்ந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நெருக்கடிகள் வந்தாலும் அல்லாஹ்வை விட்டு வேறு யாரிடத்திலும் உதவி தேடி போகக்கூடாது எங்களுடைய அடிப்படை என்பது தவக்குள் என்று நாங்கள் சொல்வோம் அல்லாஹ்வின் மீதே சார்ந்திருப்பவர்களாக இருக்க வேண்டும் இந்த யூசுப் நபி என்ன செய்யறாங்க முதலாவது இந்த யாக்கூப் நபி முதலாவது தன்னுடைய மகன் யூசுஃபை இழக்கிறார்கள் பல வருடங்களாக தன் மகன் அடைஞ்சு கொள்ள முடியல இரண்டாவது என்ன நடக்குது தன்னுடைய மகன் புனியாமீன் இரண்டாவது மகனையும் இழக்கிறார்கள் இழந்த பிறகு அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா நாங்கள் என்ன செய்வோம் ஒரு புள்ள மௌத்தா போயிட்டா கலாக்கதற்கு மாற்றமாகவே நாங்கள் பேசுவோம் அப்படிதானே என்னப்பா ஏண்ட அப்பாவு அப்பாவுக்கு தான் வயசு போயிட்டு அவரை மௌத்தாக்காம என் புள்ளைய மௌத்தாக்கி போட்டானே அப்படியெல்லாம் பேசுற சமூகத்தை பார்க்கிறோம் ஏன்னா அல்லாவுக்கு கண் இல்லையா அப்படியெல்லாம் பேசுற சமூகத்தை பார்க்கிறோம் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே மனிதனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா அல்லாவின் மீது பொறுப்பு சாட்ட வேண்டும் இரண்டாவது செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா அந்த பிரச்சனையை நீக்குவதற்கான காரண காரியங்களில் இறங்க வேண்டும் இந்த இரண்டு அடிப்படையையும் அல் குர்ஆன் சொல்லி தருகிறது பாருங்கள் யூசுப் நபியை இழந்து
தன்னுடைய அடுத்த மகனையும் இழந்த பிறகு அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க பாப்பாவே யூசுஃபை நினைச்சு நினைச்சு நீங்க நாசமா போக போறீங்களாண்டு கேக்குறாங்க கேக்குற நேரத்துல அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா கால இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ் என்னுடைய கவலை என்னுடைய துயரம் என்னுடைய கஷ்டம் அனைத்தையும் நான் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்கின்றேன் அல்லாஹ்விடத்தில் நான் முறைப்பாடு செய்கிறேன் சொல்லி இது முதலாவது என்ன ரெண்டு மகன்மாரை இழந்துட்டாங்க இழந்து போட்டு பொறுப்பு யாரிடத்துல செலுத்துறாங்க அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை செலுத்தி போட்டு என்ன செய்யறாங்க தெரியுமா மகன்மாரை பார்த்து சொல்றாங்க நீங்க போய் தேடுங்கப்பா பூமியில எங்கேயாவது ரெண்டு பேரும் இருப்பாங்க போய் தேடி பார்த்து யூசுஃபையும் அவருடைய சகோதரையும் என்னிடத்தை அழைச்சிட்டு வாங்கன்னு நினைச்சாரு ஒன்று அல்லாஹ் மீது பொறுப்பு வைக்கிறது இரண்டாவது காரண காரியங்களை செய்யறது உண்மையான முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா காரண காரியங்களை செய்யாமல் வெறுமனே அல்லாஹ் மீது பொறுப்பு சாற்றவனாகவும் இருக்கக்கூடாது காரண காரியங்களில் மாத்திரம் தங்கியிருப்பவனாகவும் இருக்கக்கூடாது அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்ட வேண்டும் காரண காரியங்களை செய்ய வேண்டும் நபிகளா சொன்னார்கள் தானே இன்னல்லாஹ் நோயை இறக்கிய அல்லாஹ் நோய்க்குரிய மருத்துவத்தை இறக்கினான் மருத்துவம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே நோய் முற்றி முட்டி செல்கிறது நான் மருத்துவம் செய்ய மாட்டேன் அல்லாஹ் குணப்படுத்துவான் அப்படி வைக்கிறது சரியான தவக்குள் கிடையாது நோய் வருகிறதா அல்லாஹ் குணப்படுத்துவான் என்னால் முடியுமான மருத்துவத்தை செய்கிறேன் என்று அந்த காரண காரியங்களை செய்ய வேண்டும் நபிகளா சொன்னார்கள் தானே லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி நீங்கள் அல்லாஹ்வின் மீது உண்மையான முறையில் தவக்குள் வைத்தால் ஏன் அக்கு தவக்குள் உண்மையான தவக்குள் ஏன் நபிகளா சொல்ல வேண்டும் பொய்யான தவக்குள் ஒன்று இருக்குது என்ன மொட்டையை அல்லாஹ்ட்ட வைக்கிற தவக்குள் அல்லாஹ் பாத்துக்கொள்வான் அல்லாஹ் அப்படி அல்ல காரண காரியங்களை செய்துவிட்டு அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுவதுதான் சரியான தவக்குள் நபிகளாரிடத்தில் வந்து கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரே ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டு அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்ட வேண்டுமா அல்லது ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் என்று பொறுப்பு சாட்ட வேண்டுமா நபிகளா சொன்னார்கள் ஒட்டகத்தை கட்டி விட்டு சொல் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று காரணத்தை செய்துவிட்டு நீ அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டு நபிகளார் அந்த ஹதீஸின் தொடரிலே சொன்னார்கள் நீங்கள் உண்மையான முறையில் தவக்குள் வைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு எப்படி சாப்பாடு தருவான் தெரியுமா ல ரஸக்கக்கும் கமா யர்சுக்குத்தை பறவைகளுக்கு எப்படி உணவளிப்பானோ அது போன்ற உங்களுக்கு உணவளிப்பான் பறவைக்கு என்ன சும்மா தானே சாப்பாடு கிடைக்குது இல்ல தகுது ஹிமாசன் வதரூஹு பிதானா வயிறு காலியான நிலையில் பசியோடு வெளியே செல்கிறது திரும்பி வருகிற பொழுது வயிறு நிறைந்து நிரம்பிய நிலைமையில திரும்பி வருகிறானே ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் பூமியிலே விரித்து வைத்திருக்கின்ற சிறப்புகளை பொருளாதாரத்தை தேட முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் தருவாண்டு அல்லாஹ்வை நம்பிக்கிட்டு தேடுங்க விளங்குதா வெறுமனே ஏண்ட முயற்சி என்னால பாக்கையிலும் கிடைக்கும் நம்பாம என்னால முயற்சி செய்வோம் அல்லாஹ் உதவி செய்வாண்டு போங்க அப்பொழுது கிடைக்கும் என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க யாக்கூபு நபி என்ன செய்யறாங்க தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார்கள் நீங்கள் போய் தேடுங்கள் அல்லாஹ் தரலாம் சொல்லி போட்டு சொல்றாங்க வலா தையசூ மின் ரௌஹில்லா அல்லாஹ்வுடைய உதவியை விட்டு நீங்க நிராசியாவிடாதீங்க அல்லாஹ்வை சரியாக நம்புங்க இன்னஹு லா யையசூ மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன் அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய இறை நிராகரிப்பாளர்களை தவிர வேறு யாரும் அல்லாஹ்வுடைய உதவியை விட்டு நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் என்று சொல்லி போட்டு அவங்க சொல்றாங்க எனவே அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய முயற்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் என்று தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார்கள் எனவே அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே இன்னைக்கு பார்க்கிறோம் பொஞ்சாதி புள்ளக்குட்டி எல்லாம் விட்டு போட நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போங்க அல்லாஹ் உதவி செய்வான் என்று தவக்குலுக்கு முரணான ஒரு வழியை கற்பிக்கின்ற நிலையை பார்க்கிறோம் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே பொஞ்சாதி புள்ளோருக்கு ஒரு நாளா அல்லாஹ்வுக்காக ஒரு நாள் கொடுங்கண்டா சரியான தவக்குல் பொஞ்சாதி புள்ள எப்படி போனாலும் பரவாயில்ல நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போங்க அல்லாஹ் பாதுகாப்பான் என்பது குர்ஆன் ஹதீஸ் சொல்லி தராத தவக்குல் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு யார் அவர்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு யார் அவர்கள் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் உமருடைய நாவிலிருந்து அல்லாஹ் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறான் என்று சொல்கிற அளவுக்கு சத்தியத்துக்கு நேராக பேசியவர்கள் முஸ்லிம்களுடைய இரண்டாவது கலீஃபா தலைவர் என்ன சொன்னார்கள் தெரியுமா சொன்னார்கள் தன்னுடைய பக்கத்து வீட்டு அன்சாரி நபித்தோழரை அழைத்து நாங்கள் பொருளாதாரத்தையும் திரட்ட வேண்டும் மார்க்கத்தையும் படிக்க வேண்டும் என்ன செய்யறது ரெண்டையும் செய்ய வேண்டுமே ஒரு நாளைக்கு நீங்க போங்க நபிகளார மஜ்லிஸுக்கு மார்க்கத்தை படிக்க அந்த நாளையில நான் போறேன் பஜாருக்கு பொருளாதாரத்தை தேட
தண்டித்த நாள் நான் போகிறேன் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை திரட்ட எப்படி நபிகளாருடைய மாணவர்கள் இருந்தார்கள் பாருங்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே பொருளாதாரத்தை திரட்டி என்ன செய்வோம் குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டே அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டுமே தவிர எப்படி செய்வது அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க அல்லாஹ்வோட பாதையில போனா அல்லாஹ் பார்த்துக் கொள்வான்றது இருக்குதே இது மடத்தனம் இது மடத்தனம் குடும்பத்துக்கு செய்யறதை செஞ்சு போட்டு வாங்க போண்டா இது சரியான தவக்குள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே தவக்குளை தவறாக விளங்கிக் கொண்டு அல்லாஹ் மீது பிழையாக பொறுப்பு சாட்டி குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக நடக்கக்கூடாது தவக்குள் என்பதை அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுவது என்பதை சரியாக விளங்கி காரண காரியங்களை செய்வோம் எங்களால் முடியுமான முயற்சிகளை செய்வோம் அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுவோம் என்ற ஒரு பாடத்தையும் இந்த சூரா யூசுப் எனக்கும் உங்களுக்கும் படித்து தருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இன்னும் நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன சொல்ல போனால் சொல்வதற்கு ஆசையாகவும் இருக்கிறது ஆனால் சொல்வதற்கு நேரமும் என்ன செய்யாது இடம் கொடுக்காது எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே நிதானமாக ஒரு நாளை ஒதுக்கி இந்த சூரா யூசுஃபை படித்து தர்ஜுமாவை வாசியுங்கள் இதில் இருக்கின்ற படிப்பினைகளை முத்துக்களாக வாங்கிக் கொண்டு எங்களுடைய ஆபரணங்களாக அணிந்து அந்த யூசுஃப் நபியுடைய வாழ்க்கையிலிருந்து சரியான படிப்பினை பெறுகின்ற நல்ல மனிதர்களாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அல் குர்ஆனை படித்து நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை படித்து எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தி உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீம்களாக மரணிக்கின்ற வாக்கியத்தை தந்தருள்வானாக வாஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்